மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை நான்கு சுற்றுகள் முடிவடைந்திருக்கின்றன. இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், இதுவரை நான்கு சுற்றுகள் வந்து முடிவடைந்திருக்கிறது. இந்த நான்காவது சுற்றை பொறுத்தவரை எத்தனை காளைகள் பங்கேற்றன, எத்தனை காளைகள் வெற்றி பெற்றிருக்கின்றன, இதுகுறித்து முழுமையான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். அவனியாவரம் ஜல்லிக்கட்டு இன்று காலை 8 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக தோங்கி நடைபெற்று வருகிறது. காலையிலிருந்தே காலை வீரர்கள் வாடிவாசல் வழியாக வெளியே வருகின்ற காளைகளை தாவி பிடிப்பதும் அவர்களிடமிருந்து தப்பித்து காளைகள் ஓடுவதும் இந்த கலவை உற்சாகமாக காட்சியளிக்கிறது. முதல் சுற்றிலேயே 30 வீரர்கள் சுற்று வாரியாக அனுப்பப்பட்டார்கள். இதுவரை 325 காளைகள் தற்போது களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கின்றன. ஒரு சுற்றுக்கு 30 வீரர்கள் வீதம், 4 சுற்றுக்கு 120 வீரர்கள் வந்திருக்கிறார்கள். 22 பேருக்கு மேல் காயமடைந்து இருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் இதுவரை 17 காளைகளை பிடித்து முருகன் என்பவர் தற்போது முதலிடத்தில் இருக்கிறார். அவரை தொடர்ந்து 2வது இடத்தில் கார்த்தி என்பவர் 11 காளைகளை பிடித்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். இன்னும் 4 அல்லது 5 சுற்றுக்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மொத்தம் 700 காளைகள் இந்த போட்டிக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 400 காளைகள் கிட்டத்தட்ட 322 காளைகள் வெளியே வந்திருப்பதால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 400 காளைகள் இன்னொரு 5 அல்லது 4 அல்லது 5 சுற்றுகளில் வெளியே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வெற்றி பெறுகின்ற காளைகளுக்கு தங்க காசு உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. செல்வகுமார், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது 5ஆம் சுற்று நடைபெற போகிறது. இது குறித்தான நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஏசியை வச்சுட்டு அப்படியே அருமையா போல ஒரு ஆள் மட்டும் கொம்ப பிடிக்க கூட, ஒரு ஆள் மட்டும் அந்த பச்சை கலர் டி ஷர்ட் புடிமாடு, பச்சை கலர் டி ஷர்ட் மட்டும் பரிசு கொடுங்க. அந்த வீரர் வேணும்னே போறாப்ல. பச்சை கலர் டி ஷர்ட், பச்சை கலர் டி ஷர்ட் தயவு செய்து அந்த மாதிரி இன்னொரு பிடிக்கும் போது இன்னொரு போதீங்க தயவு செய்து. ஏங்க அவர் வேணும்னே போறாப்ல கீழே பக்கத்துல. மதுரை மாவட்டம் ஆண்டாரபுரம் நண்பர்கள் வீர கார்த்திக் மாடோட வீரா சார், அடுத்து பிரேஸ் சார் சர்ச்சை அடிச்சு ரெண்டு பேருக்கு பரிசு கொடுத்துருக்கோம். மாட்டு வெட்டி பெற்ற அறிவிச்சுட்டுரும் சார். சார் கொஞ்சம் பெரிய ஒரு ஆள் மட்டும் மஞ்சள் கலர் படியில் மட்டும் மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார். சுரேஷ் சார், கலெக்டர் சார் கொஞ்சம் பெரிய பிரேஸா போட்டு விட சொல்றாங்க. அடுத்து மாடக்குளம் சேகர் மாடுப்பா, பிடிச்சு பாரு. மாடக்குளம் சேகர் மாடு, அடுத்து பிரேஸ் எடுத்து வைங்க, பிடிச்சு பாரு. மாடக்குளம் சேகர் மாடு தொட்டு பாரு, நெருங்கி வா, பக்கத்துல வா, பக்கத்துல வா, தொட்டு பாரு, நெருங்கி வா, பக்கத்துல. எஸ்ஆர் கோபி, ஒரு ஆள் மட்டும், ஒரு ஆள் மட்டும், அண்ணா ஒரு நிமிஷம், ஒரு ஆள் மட்டும். நல்லா பிடி, அருமையான மாடியா, மாடு வெட்டி வேண்டாம், நல்ல பெருசா பெரிய பெருசா போட்டு விடுங்கண்ணா. ஒரு பெரிய பெருசா போட்டு விடுங்க, பீரோ போட்டு விடுங்கண்ணா. மாட்டுக்காரரு தங்க காசு வாங்கி வாங்க, ஒரு பீரோ பெரிய பெருசா போட்டு விடுங்க. மாட்டுக்காரரு ஏய் சாப் துண்டே, புதுக்கோட்டை மாவட்டம், ஒரு நிமிஷம், ஒரு பீரோ. புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டை மணலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் மாடு, அவனியாபுரம் மனோஜ் குந்த மாடு. புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டை மணலூர் தலைவர் ரவிச்சந்திரன் மாடு, ஒரு ஆள் மட்டும் நல்லா பிடிக்கணும், அழகுடா, சூப்பர், வாழ்த்துக்கள். மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார்ப்பா. சுரேஷ் சார் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. மாடுபடி வீரருக்கு உதவி ஆணையாளர் சுரேஷ் அவர்கள் தங்க காசை வழங்குவார். இங்கப்பா மாடுபடி வீரர். அவனியாபுரம் பட்டரங்கோவில் கருப்புசாமி அயோத்தி மாடு, ஒரு மைக் பேசுவோம், ஒரு மைக் பேசுவோம்னா ப்ளீஸ். காசு மாடுபிடி வீரரோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். மாடு வெற்றி பெற்றது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாடு வேலமால் மருத்துவமனைகள் ஒரு அண்டா போத்தி சோளம் ஒரு கிஃப்ட் பேக். வெள்ளக்கல் முத்தையா செவலப்பா, வெள்ளக்கல் முத்தையா செவல பிடிச்சு பாரு. வெள்ளக்கல் முத்தையா செவல மாடு புடி மாடை கொஞ்சம் லேட்டா தான் அறிவிப்போம். டக்குன்னு நீங்க பக்கத்துல இருந்து கத்திராதீங்க, கொஞ்சம் லேட்டா அறிவிக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.